இயேசுவில் அன்புக்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து வருகிறார். நேற்று தினத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். புதியதொரு நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறதல்லவா, மலைகள் விலகினாலும் குண்டுகள் இடம்பெயர்ந்து போனாலும் நான் உங்கள் மீது வைத்த அன்பு மாறாது என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியாகவே ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு மாறாததாக விலகாததாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நம்புவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை தொழுது கொள்ளுவோம். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், இறை வார்த்தைகளை சொல்லி சொல்லி அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பான். இன்றைய நாள் அற்புதமான ஒரு இறை வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3:5 இறை வார்த்தை, முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. அழகான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக அற்புதமான ஒரு ஆலோசனை. இன்றைய நாள் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அற்புதமானது ஒரு ஆலோசனையை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் 2 காரியங்கள். முதலாவது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பு. யாரை நம்பணும்? நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்மை படைத்தவர் அவர்தான், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர்தான், நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து 3 உயிரோடு எழுந்தவரும் அவர்தான். ஆகவே என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை என்பது ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை பணம், பதவி, சொத்து இவைகளின் மீது இருக்கிறது. ஆகவேதான் சஞ்சலத்தின் மேல் சஞ்சலம், போராட்டத்தின் மேல் போராட்டத்தை அனுபவிக்க நேரிடுகிறது. என் அன்புக்குரிய சகோதரமே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற, நமக்கு கற்றுத்தருகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு இறை வார்த்தை, நீ ஆண்டவரையே நம்பு. எப்படி நம்ப வேண்டும்? முழு உள்ளத்தோடு நம்ப வேண்டும். ஆமே, ஆண்டவரை நம்புவது மட்டுமல்ல நம்முடைய வேலை, மாறாக நாம் எப்படி ஆண்டவரை நம்ப வேண்டும்? முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்ப வேண்டும். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்புவது என்பது பாசிட்டிவானாலும் சரி நெகட்டிவானாலும் சரி, நான் என் ஆண்டவரையே நம்புவேன். இதற்கு இறை வார்த்தை அநேக எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி தருகிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச பக்தன் யோபு அற்புதமான எடுத்துக்காட்டு. அன்புக்குரியவர்களே, அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, இதுக்கு மேலையும் நீர் அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிறீரா என்று. அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நம்பி இருந்தவர் யோபு. ஒரு வார்த்தையினாலும் கூட அவ நம்பிக்கையோடோ அவ விசுவாசத்தோடோ ஆண்டவரை தூஷிக்காமல் முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருந்தார். எப்படி? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், மீண்டும் ஆண்டவர் தர வல்லவர் என்பதை பக்தன் யோபு அறிந்திருந்தார். இதுதான் முழு நம்பிக்கை. இரண்டாவது, நாம் யாருடைய ஆற்றலை சார்ந்து வாழ வேண்டும்? இறைவார்த்தை சொல்லுகிறது, சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்கிற பொழுது அநேக நேரங்களில் நாம் பாதை தவறுகிறோம். அப்படின்னா யாரை சார்ந்திருக்க வேண்டும்? யாருடைய ஆலோசனை, யாருடைய அறிவாற்றலை சார்ந்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய அறிவாற்றலை சார்ந்து வாழ்கிற பொழுது ஒரு நாளும் நம்முடைய பாதை விலகாமல், பாதை தவறாமல் நாம் பயணிக்க நேரிடும்.
ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் தீர்மானம் எடுப்போம். நான் யாரை நம்ப வேண்டும், நான் எப்படி நம்ப வேண்டும், நான் யாரை சார்ந்து, நான் எதை சார்ந்து வாழ வேண்டும். என்னுடைய சொந்த அறிவாற்றலை நான் சார்ந்து வாழ்கிற பொழுது என் வாழ்க்கையில் விசுவாசம் காணாமல் போகும். மாறாக நான் ஆண்டவருடைய ஆலோசனை சார்ந்து வாழ்கிற பொழுது என் வாழ்க்கையில் பாதிப்பில்லாமல் பயமில்லாமல் நான் பயணிக்க என்னால் ஆகும். ஆக இந்த வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழவும் உம்மை நம்பி வாழவும் எனக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? எங்களை நாளும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் புகலிடமுமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மையே நம்பி வாழவும் முழு மனத்தோடு உம்மை நம்பவும் நீர் எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. எங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாமல் உம்மை சார்ந்து நிற்கவும் உம்முடைய ஆலோசனைகளை சார்ந்து வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள்தாரும். இன்றைய நாள் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்துக்கொள், நீரே வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகள் தடுமாறும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வல்லவராக இருந்து எங்கள் வாழ்க்கை பாதையை செமைப்படுத்துவீராக. இன்றைய நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நிறைவாக்கப்படுவதாக ஆசீர்வதியும். பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சோர்வுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆண்டவரே, நீரே ஆட்கொண்டு வழிநடத்தும். இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. வெற்றியா அதை முடிய பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.